அடுத்ததாக முகமது உமர் ஃபாருக்கு வேதாளை, அவர் என்ன கேட்குறாருன்னா, தாங்கள் சூனியத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பவர்களோடு உரையாற்றும் போது நுணுக்கமான இணை வைப்பை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று கூறினீர்கள், அதற்கான ஆதாரத்தை குறிப்பிடவும் என்று கேட்குறாரு. நான் ஒரு விஷயம் சொன்னால் ஆதாரம் சொல்லலை, ஆதாரம் ஹதீஸ் சொல்லணும்ல, சொல்லாமல் விட்ருக்குறேன். என்னென்னு கேட்டால், ஷிர்க் வந்து அல்லாஹ்வால் மன்னிக்கப்படாத பெரிய குற்றம். அதே நேரத்தில் வந்து சில ஷிர்க்குகள் வந்து நுணுக்கமானது, மேலோட்டமாக உள்ளவங்களுக்கு புரியாது, நுணுக்கமாக கவனித்தா தான் புரியும். அந்த மாதிரி விஷயத்தை அறியாத முறையில் அவங்க அதை செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னால், அந்த ஷிர்க்கை வந்து அல்லாஹ் என்ன செய்வதில்லை, அதை வந்து பொருட்படுத்துறது இல்லை, அதை வந்து ஷிர்க் வச்சவங்களாக அவங்கள கருதக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சொல்லி அதுக்குரிய அந்த வாதங்களை சொல்லும்போது ஆதாரத்தை காட்டலை, அந்த ஆதாரத்தை நீங்கள் காட்டுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆதாரம் என்னென்னு கேட்டால், இது அகமதில் வரக்கூடிய ஹதீஸ், முஸ்னத் அகமதுலேயும் வருது, அதே மாதிரி நசையிலையும் வருது, ஹாக்கிம்லேயும் வருது, தபுரானியுடைய கபீர் நூல்லையும் வருது. அந்த அஞ்சு நூல்களில் ஆத்தண்டிக்காக வரக்கூடிய இன்னும் நிறைய நூல்களில் வருது, இந்த அஞ்சில் மட்டும் எடுத்துருக்கிறேன். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு அத்தா ஹபுரும் மினல் அஹ்பாரி, ஒரு பாதிரிகளில் ஒருத்தர் வந்தார். பாதிரின்னா அது கிறிஸ்தவ யூதர்களில் உள்ளவங்களுக்கு சொல்லுவாங்க பாதிரிகள், இது யூத பாதிரி தான். அவர் யூத பாதிரி ஒருத்தர் ரசூல்லாட்ட வர்றார், வந்து யா முஹம்மத், ரசூல்லா பார்த்து பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, நேமல் கவுமு அன்தும் லவ்லா அன்னக்கும் துஷ்ரிக்கும், நீங்கள் செருக்கு வைக்காமல் இருந்தால் நீங்கள் நல்ல சமுதாயம்தான். நீங்கள் அவர் யூதராக இருக்கிறாரு, அவரே செருக்கு வைக்கக்கூடாதுன்னு விளங்கி வச்சுருக்கிறாரு. ரசூல்லா வந்து செருக்குக்கு எதிராக போராடுவதெல்லாம் பார்க்குறாரு, அவங்க யூதர்கள் வந்து செருக்கு வைக்கிறதையும் பார்த்து வெறுக்கிறார். இவர் செருக்கை விரும்பாத ஒரு பாதிரியார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவங்க சமுதாயம்லாம் செருக்கு வச்சிட்ருக்குறாங்க, நீங்கள் தான் செருக்குக்கு எதிராக நல்லா போராடிக்கிட்டு இருக்கிறீங்க, அதே நேரத்தில் உங்கள்கிட்டையும் செருக்கு இருக்குத, அது இல்லாட்டி நீங்கள் நல்ல சமுதாயங்கிறார். ரசூல்லாட்டே வந்து கேட்குறாரு, எப்படி யா முஹம்மத், முகம்மதே நேமல் கவும் அன்தும், நீங்கள் நல்ல கூட்டம்தான், லவ்லா அன்னக்கும் துஷிரிக்கும், நீங்கள் செருக்கு மட்டும் வைக்காமல் இருந்தால் நல்ல கூட்டம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல்லாவுக்கு ஆச்சரியம், நம்ம செருக்கு வைக்கிறோமா, செருக்கை ஒழிக்கிறது தான் கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் சொல்லி அவங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ்னு ஆச்சரியத்துக்கு சொல்லுவாங்க. சுபஹானல்லாஹ்ன்னு என்னது, நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொன்னால் சுபஹானல்லாஹ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் அல்லாஹ் தூய்மையானவன். ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால், நான் செய்கிறேண்ணா எங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு அந்த வார்த்தைக்கு பதிலாக தான் சுபஹானல்லாஹ் போடுவாங்க. நம்ம நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை கேட்டால் என்ன செய்யணும், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தான் தூய்மையானவன் அப்படின்றத பயன்படுத்துவாங்க. அந்த நேரடி அர்த்தத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க. இது வந்து தஜ்ஜுபு மகளில் வியப்பை வெளிப்படுத்துவதற்கு அரபுகள் வந்து சுபஹானல்லாஹ் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் அந்த அடிப்படையில் சொல்கிறாங்க, சுபஹானல்லாஹ், என்னப்பா என்னை பார்த்து இப்படி சொல்கிறேன்னு அர்த்தம் சொல்லிவிட்டு, உமாதாக்கு அது என்னது, நான் என்ன செருக்கு வைக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, தகூலுன, நீங்களெல்லாம் பேசுகிறீர்கள், இதா ஹலப்தும், சத்தியம் செய்யும் பொழுது பேசுகிறீர்கள், வல் காபா, காபா மேலே ஆணையாகன்னு பேசுகிறீங்க, காபா மேலே ஆணையாகன்னு சுர செருக்கு தானே, சத்தியம் பண்ணிங்கன்னா அல்லாஹ் மேலே ஆணையாக அல்லாஹ் மேலே சத்தியமாகனா அது ஓகே, அதையும் செய்கிறீங்க. அதோட சில நேரத்தில் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், காபா மேலே சத்தியமாகன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறார். ரசூலுல்லாஹ் திகைச்சு போயிட்டாங்க. ஃபாம்ஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சு நிற்கிறாங்க. அப்போ இருக்குது, நம்மளும் செய்கிறோம், வல் காபான்னு சஹாபாக்கள்லாம் சொல்லத்தான் செய்கிறாங்க, நம்ம அதை கண்டிக்கவும் இல்லை, நமக்கு இது புலப்படவும் இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அம்முகல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யன், கொஞ்ச நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமதமாக வெயிட் பண்ணார்கள். வெயிட் பண்ணி சும்ம கால, பிறகு சொன்னார்கள், இன்னகு கது கால, இவர் சொல்லிட்டார், ஃபமன் ஹலஃப, இனிமேல் யாரா சத்தியம் செய்தால், ஃபொல் யஹலிஃப் ரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் மீது சத்தியம்னு சொல்லணும், காபா மேலே சத்தியம் செய்யாதீங்க, காபா அல்லாவுடைய ஆலயமாக இருந்தாலும் அல்லாஹ் இல்லை தானே, அது அல்லாவா, அல்லாவுடைய ஆலயம், மனுஷன் கட்டின ஒரு ஆலயம், அல்லாவுடைய ஆலயம் கட்டிடம், ஒரு கட்டடத்தை போய் நீங்கள் ஒரு சக்தி இல்லை அல்லா மாதிரி இப்படி ஆக்க பார்க்குறீங்க அப்படின் தான் அவருடைய கொஸ்டின். அப்போ ரசூலுல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃபமன் ஹலஃப, யாராவது சத்தியம் செய்தால், ஃபொல் யஹலிஃபு பி ரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் பேரில் நீங்கள் சத்தியம் செய்யுங்க, அல்ல காபா மேலே செய்யாதீங்க. அப்போ அந்த ஷிர்க்கு இருந்ததை அவர் சுட்டி காட்டுறாரு. அது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வே அதை கவனிக்காமல் இருந்தாங்கன்னு தான் விளங்குது. இருக்கா, இவர் சொல்லி காட்டினோன்னு என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் தாமதப்படுத்துகிறாங்க, மௌனமாக இருந்துட்டு சொல்கிறாங்க, இனிமேல் செய்யாது மக்களுக்கு சொல்கிறாங்க. இவர் நல்லா சொல்லியிருக்கிறாரு, அது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயத்தான் சொல்லியிருக்கிறாரு, அதனால் இனிமேல் காபா மேலே ஆணையாகன்னு சொல்லக்கூடாது.
காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக தான் சொல்லணும்னு சொல்லி முடிச்சிடுறார். அடுத்து என்ன செய்கிறார், நான் திரும்ப வந்துக்கிட்டேன் சும்மா கால பிறகு அவர் சொல்கிறார், யா முஹம்மத், முகமதே, நேமல் கௌம் அன்தும், நீங்கள் நல்ல கூட்டம்தான், லவ்லா அன்னக்கும் தஜலூன் இல்லாஹி நித்தன், அல்லாவுக்கு சமமாக நீங்கள் ஒருவரை ஆக்காமல் இருந்தால் நீங்கள் நல்ல கூட்டம்தான். அல்லாவுக்கு சமமாக ஒருத்தரை நீங்கள் ஆக்காமல் இருந்தால் நல்ல கூட்டம், ஆனால் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, சுபஹான் அல்லாஹ், மறுபடியும் சுபஹான் அல்லாங்கிறாங்க. அம்மா அது என்ன பண்ணி சொல்கிற? அப்போ அவர் கேட்குறாரு, தக்கூலுன நீங்கள் சொல்லுகிறீர்கள், முஸ்லீம்களாகி நீங்கள் சொல்கிறீர்கள், மாஷா அல்லாஹு வஷித்த, இந்த வாசகத்தை பயன்படுத்துகிறீர்கள். யாரை நோக்கி? ரசூல்லாவை நோக்கி. இதுக்கு என்ன அர்த்தம்? மாஷா அல்லாஹ், ஒரு காரியம் நடந்தால் நம்ம என்ன செய்வோம்? மாஷா அல்லாஹ் மும்மல அல்லாஹ் நாடியும் நடந்துருச்சு, நம்மளாக நடந்துச்சு, திமிர் வரக்கூடாங்க இருக்க வேண்டிய ஒரு ஜெயிச்சிட்டோன்னு வைங்களேன், நான் தான் ஜெயித்தேன், என்ன திமிர் ஆயிரும். மாஷா அல்லாஹ்னா அல்லாஹ் நான் நானாக ஜெயித்தேன், அல்லாஹ் நான் நடந்துருச்சு. அப்போ நம்முடைய அந்த ஆணவத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி இந்த மாஷா அல்லாஹ்னு போடுறது மார்க்கத்தில் உள்ளது, ரசூலாவும் போட்டிருக்கிறாங்க. அப்போ மாஷா அல்லாஹ்னு அர்த்தம் அல்லாஹ் நாடியது, இந்த நடந்த விஷயம் அல்லாஹ் நாடியது. அப்போ இது வந்து சொல்கிறது கரெக்டான விஷயம். ஏதாவது ஒரு காரியம் நடந்தால் நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ்னு அல்லாஹ் நாடினாள்னு, அது எதிர்காலத்துக்கு உள்ளது. நடந்து முடிஞ்சது நல்ல விஷயமாக இருந்தால் நான் தான் செஞ்சேன்ட்டு வரக்கூடாது இருக்கா, என்ன செய்யணும்? நல்ல நல்ல மார்க் வாங்கிட்டீங்களே, மாஷா அல்லாஹ், நானாக வாங்கினேன், நல்லா நாடினது அப்படின்னு சொல்லி ஒரு தன்னடக்கத்தை அந்த சொல்லு வந்து உண்டாக்கும். அப்போ அவர் என்ன இருக்கிறாருன்னா, மாஷா அல்லாஹ் வரைக்கும் ஓகே, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, மாஷா அல்லாஹ் விஷயத்த அல்லாவும் நபியே நீங்கள் நினச்சதும் இது அப்படிங்கிறீங்க. அல்லாவோட யாரை சேர்த்து? ரசூல்லா சேர்த்துறீங்க. சஹாபாக்களை வந்து முஸ்லீம்களை பார்த்து அவர் கேட்குறாரு, ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை ரசூல்லா சொல்லுவாங்க, நடந்து போயிரும்ல, நடந்தவுடனே மாஷா அல்லாஹ் விஷயத்த அல்லாஹ் நாடியபடியும் நீங்கள் நாடியபடியும் நடந்து விட்டது அப்படின்னு அல்லாவோட ரசூல்லாவை சேர்த்து மாஷா அல்லாஹு சேர்த்த, நீங்களும் அல்லாவும் நாடி எப்படி நடந்து விட்டது என்று நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். இது சிறுக்கா இல்லையா? அல்லாவுக்கு சமமாக ரசூல்லாவை ஆக்கிட்டீங்களா இல்லையான்னு கேட்குறாரு அவர். அல்லாஹ் நாடியே நடந்துச்சு ஓகே, ரசூல்லா நடந்துச்சு, ரசூல்லாவுக்கு தெரியுமா அது, அது நடந்தவனே ரசூல்லா நினச்சபடி தான் நடந்துச்சா? இல்லை. ஆனால் சஹாபாக்கள் அந்த அன்புல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மாஷா அல்லாஹு சேர்த்தாங்கிறாங்க, சேர்த்தான்னு நேராக பார்த்து சொல்கிறாங்க. நீங்கள் நாடி வெளியில் சொன்னால் கூட தெரியலன்றலாம், சொன்னதை யாரை பார்த்து? ரசூல்லாவை பார்த்து. ரசூல்லாவை நோக்கி தான் சொல்கிறாங்க, மாஷா அல்லாஹு அல்லாஹ் நாடியபடியும் வஷித்த, நபியே நீங்கள் நாடியபடியும் நடந்து விட்டது அப்படிங்கிறாங்க. இது அப்போ ரசூல்லாவோட கவனத்துக்கு வராமல் யாரோ சொன்னது கிடையாது, ரசூல்லாவை நோக்கி தான் சொல்கிறாங்க. என்னப்பா நான் நாடி அப்படின்னு சொல்கிறேன், ரசூல்லா கேட்கலை. இது 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 சிறுக்குனால தெரியுது, இப்போ தெரியுது, ஓகே, தெளிவுபடுத்தப்பட்டதுனால தெரியுது. அப்போ ரசூல்லா என்ன செய்யலை? கேட்கலை, சொல்லிகிட்டே இருக்கிறாங்க சகாபாக்கள்லாம். எந்தளவுக்கு சொல்கிறாங்க? யூதருக்கு தெரிகிற அளவுக்கு சொல்கிறாங்க. யூதர் வரைக்கும் இந்த சொல்லு பரிச்சயமாச்சு, என்ன அர்த்தம்? பரவலாக சொல்லணும்னு அர்த்தம். யூதர் பார்க்குறாரு ரசூல்லாவோட எப்படி பேசுகிறாங்க சகாபாக்கள், அதை கவனிக்கிறாரு. மாஷா அல்லாஹ் சேர்த்தாங்கிறாங்க. அது மாஷா அல்லாஹ் சேர்த்தான்னு சொல்லியலப்பான்னு கேட்டவுடனே அப்பவும் ரசூல்லா என்ன செய்கிறாங்க? அப்படிலாம் இல்லையான்னு சொல்லலை, இருக்கு நெசம் தானே, ஃபார்மஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யும். அதே மாதிரி கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்தார்கள். சும்மா கால பிறகு சொன்னார்கள், இன்னஹு கத் கால, இவர் சொல்லிவிட்டார், தெளிவாக சொல்லிவிட்டார். ஃபமன் கால, இனிமே மாஷா அல்லாஹ் சொல்வதாக இருந்தால், ஃபல் யஃப்ஸில் பைனஹுமா, சும்மஷத்தை பிரித்து சொல்லவும், இறை நீங்கள் அல்லாஹ் ரசூல்லா ஒன்றை சொல்லுவாங்க, சொன்னபடி நடந்துடும், நமக்கு அல்லாஹ் வெற்றியை தருவான்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கன்னு வைங்களேன், வெற்றி கிடைச்சிடும். வெற்றி கிடைச்சிடும், சகாபாக்கள் என்ன செய்வாங்க? நீங்களும் அல்லாவும் சொன்னபடி நடந்துருச்சுன்றவாங்க வந்து. அப்படி சொல்லாதீங்க, இனிமேல் சொல்வதாக இருந்தால் மாஷா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சும்மா சேர்த்தான்னு சொல்லுங்கள். அல்லாஹ் நாடி எப்படி நடந்து விட்டது, அதுக்கு பிறகு நீங்களும் நாடினீர்கள், சும்மன்னு வார்த்தை சேர்க்குறேன், சும்மன்னா பிறகுன்ற அர்த்தம். மாஷா அல்லாஹு சேர்த்தன்னு சொல்லாமல் மாஷா அல்லாஹு சும்மா சேர்த்த, இப்போ என்ன அர்த்தம் ஆயிரேன்? பிரிச்சிடுறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? அல்லாஹ் நாடியது தான் நடந்தது, அதுக்கு பிறகு நீங்கள் நாடினீர்கள், அல்லாஹ் முதல் நாடிட்டான் நடந்துருச்சு, நீங்கள் ரெண்டாவது நீங்கள் நாடினீர்கள்னு சொல்லுங்கள், அப்படி மாற்றிக்கிறங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன இது தான் அந்த ஆதாரமாக சொன்னோம். என்ன சொன்னோம்னு கேட்டால், இது சிறுக்கா இல்லையா? இப்போ சொன்னால் சிறுக்கு தான் இது. இப்போ ஒருத்த மாதம் அல்லாஹ் சேர்த்து ரசூலுல்லாஹ் சொன்னால் சிறுக்கு தானே, அது சிறுக்கு தான் இது. காபா மேலே சத்தியம்னு சொன்னால் இப்போ சிறுக்கு தான். ஆனால் இந்த சிறுக்கான விஷயங்களை பல எவ்வளோ நாள் தெரியல செஞ்சுட்டு இருந்திருக்காங்க சஹாபாக்கள், செஞ்சுருக்கிறாங்க ரசூல்லா காலத்தில், செஞ்சுருக்கிறாங்க ரசூல்லா முன்னிலையில் செஞ்சுருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தவறு என்று கண்டிக்கவே இல்லை, அவங்களுக்கு படவும் இல்லை.
எல்லாம் விட்டு வச்சுருக்கிறான். அவர் அடுத்தவர் மூலமாக அந்த மார்க்கத்தை வருங்கிறதுக்கா விட்டுருக்கிறான். அப்போ என்ன செய்கிறார், இவர் சுட்டி காட்டினவுன்னே கேள்வி சரியாக இருக்குது, கஹபா மேலே சத்தியமானு நம்ம சகாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, நம்ம அதை கண்டிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. இப்போ என்ன, இதை நுணுக்கமானதுண்டு, இது கஹபாவுடைய அல்லாவுடைய ஆலயம் தானே, அல்லாஹ் சத்தியம் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க அல்லாவுக்கு இணை வைக்கிற நோக்கம் கிடையாது, கஹபா அல்லாவுடைய ஆலயம், முதல் ஆலயம், அவனுடைய பைத்து, அதனால் கஹபா மேலே செய்கிறோம், இது எப்படி சிறுக்கு அவன் நினச்சி செஞ்சாங்க. சிறுக்குன்னு சுட்டி காட்டினோன்னே ஆமாம் சரிதானேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் அல்லாஹ்வுன்னு அல்ல ரசூல்லா சொன்ன மாதிரி ஒரு காரியம் நடந்துடும், அப்போ என்ன செய்வாங்க, நீங்களும் அல்லாஹ்வு நடந்தபடி நடந்துருச்சுன்றவாங்க. ஆனால் அது இப்போ யதார்த்தமாக எடுத்துக்கிட்டு போனாலே அப்படி சொல்லலாமா, அல்லாஹ் நாடினதும் நடந்துச்சு, அதுக்கு பிறகு நீங்கள் நாடினீங்க அப்படின்னு சொல்லணும்னு பிரித்து காட்டுறாங்க. இது ஷிர்க் தான் இது. அப்போ இந்த ஷிர்க்கான விஷயத்தை வந்து நுணுக்கமான விஷயம் கவனித்து ஆழமாக சிந்திச்சா தான் விளங்கும்னு இருந்தால், அப்போ அது மாதிரி விஷயத்தை அறியாமல் செய்வார்கள்னா அவங்களாம் முஷிரிக் ஆவாங்களா? இதை சொல்லிக்கிட்ட மூத்தா போனார்கள் நிலைமை என்ன? ஷிர்க் வச்சு எல்லாம் மன்னிக்க மாட்டான்ல, இந்த யூதர் சொல்கிறார் அன்னைக்கு திருத்தப்பட்டுருச்சு, அதுக்கு ஒரு வாரத்துக்கு முந்தி மூத்தா போனாலுக்கு நிலைமை என்ன? இதை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க காபா மலை சத்தியமானு சொல்லி ஒருத்தர் மூத்தா போயிருக்கிறார், அல்லது இதே மாதிரி மாஷா அல்லா சீத்தன் சொன்ன சஹாபி மூத்தா போயிட்டார் எப்போ 10 நாளைக்கு முன்னாடி, அவருக்கு என்ன ஷிர்க் பல்ல மன்னிக்க மாட்டானா? அப்படி அவருடைய நிலைமை என்ன? அது நுணுக்கமான ஷிர்க், அவர் கவனத்துக்கு வரவில்லை, சிந்தனைக்கு வரவில்லை, சிந்தனைக்கு வராமல் அவர் சொல்லிவிட்டார். அப்போ அவங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுதில்லை, அல்ல அவங்க நிரந்தரமாக ஹாலிது நஃபிகான் இருப்பாங்களா? இருக்க மாட்டான். இதைத்தான் நான் சொன்னது, இந்த ஆதாரத்தையும் கேட்குறாரு, இந்த வாசகத்தையும் வாசித்தேன், இந்த 5 நூல்களில் இருக்கிறத எடுத்து காட்டிட்டான்.